இதுதான் Redmi 12 5G. அண்டர் 50,000 பட்ஜெட் ரேஞ்சில் நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு மொபைலோட சேர்த்து ஒரு டிபியூ கேஸு அண்ட் 22.5 வாட்ஸ்க்கான அடாப்டரும் டைப் ஏ டு டைப் சிக்கான சார்ஜிங் கேபிளுமே இருந்துச்சு. ஒரு சிம் எஜெக்டர் டூலுமே கொடுத்துருந்தாங்க அண்ட் சிம்பிளான ஒரு மேனுவல் புக்குமே இருந்துச்சு. அண்ட் இந்த மொபைலில் மெயினாக அவங்க கன்சிடர் பண்ணுறது இதோட எஸ்ஓசி தான். ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ்க்காக இவங்க ஸ்னாப்டானோட 4Gen 2 4nm ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakh மேலேயே போகுது. அண்ட் கேம் பிளேன் பண்ணும்போது லோ கிராஃபிக்ஸில் வச்சு 40 FPS உங்களால் நல்லாவே ஒரு கேம் பிளே பண்ணிக்க முடியுது. எந்த வித லேக்குமே இல்லாமல் நல்லாவே ஸ்மூத்தாக ரன் ஆகுது. பட் இதே நீங்கள் ஹை கிராஃபிக்ஸில் 16 FPS வச்சு கேம் பிளே பண்ணும்போது நடுவில் நிறைய விதமான லேக் ஏற்படுது. பட் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் உங்களால் லோ கிராஃபிக்ஸில் வச்சு நல்ல ஒரு கேம் பிளே பண்ணிக்க முடியுது. அதே போல் 1 hour மேலே நீங்கள் கேம் பிளே பண்ணிட்டு CPU throttling test பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டேபிளான ரிசல்ட் தான் கிடைச்சிச்சு. பட் பேக் சைடு லைட்டா வார்ம் ஆகக்கூடிய ஃபீல் இருந்துச்சே தவிர ஓவர் ஹீட் ஆகுது அந்த மாதிரி இஷ்யூனா கிடையாது. டிசைன் வைஸ்ல இந்த வாட்டி Redmi பேக் சைடு ஒரு பிரீமியமான லுக்ல கொடுத்திருக்காங்க. முக்கியமா அந்த கேமரானா பாத்தீங்கன்னா ரிங் ஷேப் டிசைன்ல கொஞ்சம் மேல பாப் அப் ஆகுற மாதிரியே இருக்குது. பேக் சைடு கிறிஸ்டல் கிளாஸ் டிசைன்ல கார்னிங் கோரில்லாஸ் ப்ரொடக்ஷனோட கொடுத்திருக்கதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் எட்ஜஸ்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்னஸா இருக்குது. இது யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபிளா இல்ல. பட் அவங்களோட டிபியூ கேஸ் வியர்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஓரளவு பெட்டரா இருக்குது. மத்தபடி இதுல உங்களுக்கு 6.79 inches ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி டிஸ்பிளே தந்திருக்காங்க. 19 Hz அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணும்போதும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெஃப்ரெஷ் ரேட் சேஞ்ச் ஆகும். முக்கியமாக இந்த டிஸ்பிளேலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னிங் கோரில்லாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன தான் ஆம்லெட் டிஸ்பிளே இல்லாட்டியும் வீடியோஸ்னா பார்க்கும்போது அந்த கலர்ஸ் ஓரளவு நல்லா நார்மலாகவே இருக்குது. ஹெச்டி சப்போர்ட் இல்லாட்டியும் கூட Wide 1 L1 சப்போர்ட் கொடுத்துருக்கனால உங்களால் நெட்ஃப்ளிக்ஸில் ஹெச்டி வீடியோஸ் பார்த்துக்க முடியும். பிரைட்னஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். பட் இதே நீங்கள் சன்லைட்டில் வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது. ஏன்னா 515 Hz பிரைட்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டுமே இருக்குது. அண்ட் இதில் பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி பேக்கப் தராங்க. டே டு லைஃப்ல மேக்ஸிமம் 1 day வரையும் நல்லாவே உங்களுக்கு தாங்குது. பாக்ஸில் 22.5 வாட்ஸ்க்கான அடாப்டர் கொடுத்துருந்தாலும் மொபைல் வரும் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் பண்ணுது. மேக்ஸிமம் சார்ஜ் ஆக 1 hour 45 minutes மேலே எடுத்துக்குது. இதோட கேமராவில் பேக் சைடு 15 MP பிரைமரி கேமரா, 2 MP டெப்த் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த பிரைமரி கேமரால நல்ல ஒரு லைட் கண்டிஷன்ல உங்களால போட்டோஸ் எடுக்கும்போது ஓரளவு நல்ல டீடைலா ஷார்ப்னஸா இருக்குது. பட் இதே நீங்க லோ லைட்ல வச்சு எடுக்கக்கூடிய போட்டோஸ் பாத்தீங்கன்னா நிறைய நாய்ஸா இருக்குது. அந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் கிடையாது. பிரைமரி கேமரால உங்களால 1080 pixel 30 FPS வரையுமே வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வீடியோஸ் எடுத்துக்க முடியாது. அதே போல லோ லைட்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாய்ஸாகவும் அந்த அளவுக்கு ஷார்ப்னஸுமே இல்லை. ஃப்ரண்ட் சைடு இருக்கக்கூடிய செல்ஃபி கேமராவும் பாத்தீங்கன்னா ஓரளவு டீசென்டா இருக்குமே தவிர அந்த அளவுக்கு சூப்பராகவும் இல்லை. அண்ட் ஃப்ரண்ட் சைடுமே பாத்தீங்கன்னா உங்களால 1080 pixel 30 FPS வரையும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடிஞ்சாலும் அந்த அளவுக்கு டீடைலிங் அவுமே இல்ல. மத்தபடி உங்களுக்கு HDR இமேஜ், போர்ட்ரேட், நைட் மோட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. கேமரா வைஸ்ல இந்த மொபைல் பத்தினா ஒரு ஆவரேஜான லெவல்ல தான் இருக்குது. மொபைலோட பாட்டத்துல உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் அண்ட் சார்ஜிங் போர்ட், அது மட்டும் இல்லாம ஒரு மைக்குமே கொடுத்திருக்காங்க. டாப்ல உங்களுக்கு IR பிளாஸ்டரும் 3.5 mm கான ஜாக்குமே கொடுத்திருக்காங்க. ட்ரைட் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு வால்யூம் பட்டன் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டனுமே இருக்குது. அந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு சைடு மோட் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரமே வேலை செய்யுது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்குது. லெஃப்ட் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு சிம் ஸ்லாட் ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களால் 2 SIM போட்டுக்க முடியும். அப்படி இல்லாட்டி ஒரு சிம் ஒரு SD கார்டு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஓரளவு நார்மலாக இருக்கே தவிர அந்த அளவுக்கு லவுடான உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் இதில் முக்கியமாக IPS 53 ரேட்டிங்மே இருக்கிறதுனால உங்களால் டஸ்ட் அண்ட் சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்ஸ்லேருந்து ஓரளவு ப்ரொடெக்ட் பண்ணும். மற்றபடி இதோட சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 13 அவங்களோட MIUI 14 ரன் ஆகுது. அதே விதமான ப்ளோட்வேர்ஸுமே இருக்குது. தேவையில்லைங்கிற பட்சத்துக்கு நீங்கள் அன்இன்ஸ்டாலுமே பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் தகுந்த மாதிரி தெளிவான அப்டேட்மே உங்களுக்கு கொடுக்கல. பட் பட்ஜெட் ரேஞ்சில் வச்சு பார்க்கும்போது மேக்ஸிமம் 1 year அப்டேட் எதிர்பார்க்கலாம். இப்படி ப்ளூடூத் வெர்ஷன் 5 கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை 5 இருக்குது. 12 bandக்கான 5G சப்போர்ட்டுமே உங்களுக்கு கிடைக்குது. இப்போ வேரியன்ட்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3 budget variant லான்ச் பண்ணியிருக்காங்க. LPDDR4X RAM டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்புமே கொடுத்துருக்காங்க. கலர் வேரியன்ட் பார்க்கும்போது இப்போ என் கையில் இருக்குது 2 color variant இருக்குது. அண்ட் இதோட சேர்த்து ஒரு பிளாக் வேரியண்ட்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்படி ஒரு ஓவராலாக ஒரு 50,000 பட்ஜெட் ரேஞ்சில் இந்த மொபைல் ஒரு வேல்யூவான டிவைஸாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும். பேட்டரி பேக்கப்புமே நல்லா இருக்கணும். கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். மற்றபடி கேமரா பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜாக தான் இருக்கும். சாஃப்ட்வேர் விஷயத்தில் அவங்க எந்த விதமான க்ளீன் எக்ஸ்ப்ளனேஷனுமே இன்னும் தெளிவாக கொடுக்கல. மற்றபடி இந்த பட்ஜெட் ரேஞ்சில் மொபைலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான நிறைய விஷயமும் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்னிங் கோரில்லா கிளாஸாக இருக்கட்டும் இல்லை IPS 53 இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் வைஸில் ஒரு வேல்யூவான டிவைஸாக இருக்கும். ஸோ இந்த மொபைலை பற்றின உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.